மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறைச்சொற்றொடர்கள் 28-34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டதைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளை, சகோதரர்களை, மதம் என்பது இயேசுவை பொறுத்தவரையிலே கடவுளையும் மனிதர்களையும் ஒன்று போல அன்பு செய்வதாகும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அதற்கான எளிதான வழி சக மனிதர்களை அக்கறையோடு நேசிப்பது. இங்கே அன்புதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. மறைநூல் அறிஞர்களும் அன்பு என்கிற இந்த மதிப்பீட்டை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் எரிபலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது என்று சாமுவேல் 1 புத்தகத்திலும் ஓசையா புத்தகத்திலும் காண்கிறோம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் நமது வாழ்க்கையில் வழிபாடுகள் பக்தி முயற்சிகள் நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எரிபலிகள் பிறபலிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை விட, அதுதான் இன்றைய வாசகத்தில் வருகிறது, அது எரிபலிகளை விட என்ன செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய வாதம். வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர அது காட்டுகிற நெறிமுறைகளை அதிகமானவர் பின்பற்றுவது கிடையாது, அதை பற்றிய கவலையும் கிடையாது. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் நாம் வெறும் பக்தி முயற்சிகளை மட்டும் வைத்திருக்கிறோம். வாழ்வு மாற்ற வேண்டிய வழிபாடுகள் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களாக நின்று விடுகிறது. உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தாத எரிபலிகளும் பக்தி முயற்சிகளும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாதவை. உண்மையான வழிபாடு என்றால் என்ன என்பது தெரியாததால் தான் நல்ல சமாரின் உண்மையில் லேவியரும் குருவும் அடிபட்டு கிடந்த மனிதனை விட்டு விட்டு சென்றார்கள். இன்றைக்கு நாம் பல வழிபாடுகளிலே பங்கேற்கிறோம், கடவுளுக்கு நேர்ச்சைகள் செய்கிறோம், சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நவ நாட்களுக்கு போவாங்க, 13 வாரம் தொடர்ந்து போவாங்க. இதுக்கு ஐயா எங்களை அதுத்தா இதைத்தா ஆனையத்தா புனையத்தான் கேட்பதற்கு, ஆனால் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட நன்றி செலுத்த போக மாட்டாங்க. அதே போல இந்த தவக்காலங்கள்ல பார்த்தா இந்த 13, 14, 12 கோயில்ல சுத்தி சுத்தி திரியிற ஒரு பழக்கம். அங்க போனாதான் சிலுவைப்பாதை நடக்கிறதுல நடக்க, வேற எங்க இருந்தாலும் சிலுவைப்பாதை நடக்குது. வா பாக்குறதுக்கும் இடம் பாக்குறதுக்கும் போறது போல ஆயிப்போச்சு, டூரு போறது போல ஆயிப்போச்சு. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், யார் தொடங்கலான்னு தெரியாது, தொடங்கணும்னு 10-11 மோதிரம் போட்டு கொடுக்கணும். இந்த தவக்காலத்துல 13 கோயில் ஏறி இறக்குறது, அது இங்கே விட கொடைக்கானல் ஊட்டி மெட்ராஸ் கேரளா ஆலப்புழா அங்கெல்லாம் சுத்தி போய் சிலுவைப்பாதை செஞ்சுட்டு வராங்க. என்ன நோக்கம்னு தெரியல. ஆனா சரி, ஓகே, தவக்காலத்துல போறோம், ஒத்து நோன்பு இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இப்படி சுத்தி போறாங்களே, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல மாமியாரோ மாமனாரோ அல்லது அப்பனோ அம்மையோ படுக்கையில கிடந்தாலோ நோயா கிடந்தாலோ அதை பார்க்கறது திருத்தலத்து போறது போல போகிறாங்களா இங்க? அது இல்லை, அதுதான் அன்புன்னு சொல்ற, இதுதான் இயேசுக்கு பிடிக்கல. இங்க பக்கத்துல போகாம தூரத்துல போய் என்ன பார்க்க வரையே? மாதாவுக்கும் பிடிக்கல, இயேசுக்கும் பிடிக்கல.
அது ஒரு வீண் சடங்காக சம்பிரதாயமாக மட்டும் மாறி போகிறது. இதுதான் வெக்கமாக கேவலமாக கவலையாக இருக்கிறது. நாம் செய்கின்ற காரியங்கள் நமது வாழ்வை மாற்றவில்லை என்றால், அதனால் நம்ம வாழ்வு எந்த வகையிலும் மாற்றப்படவில்லை என்றால், இதனால் நமக்கு என்ன பயனும் இல்லையே. அறிவும் ஆர்வம் திறந்த மனது நமக்கு வேண்டும். இயேசு பாராட்டுகிறார் மரணூர் அறிஞரின் அறிவு திறனை. இயேசு பாராட்டுகிறார் அறிவாற்றல் மிக்க மரணூர் அறிஞரின் ஆர்வத்தையும் இயேசு பாராட்டுகிறார். அதே போல மரணூர் அறிஞருடைய திறந்த மனதையும் இயேசு பாராட்டுகிறார். அறிவும் ஆர்வமும் மிக்க பலரும் இறையாட்சியை நெருங்கி வருவதில்லை. காரணம், அவர்களிடம் திறந்த மனம் இல்லை. ஆனால் இயேசு சொன்ன விளக்கத்தை ஏற்று இறை அன்பும் பிறர் அன்பும் பலிகளை விட மேலானது என்று கண் உணர்ந்த உண்மையை அறிக்கையிடுகிறார் இந்த அறிஞர். ஆமே. மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம். இறையாட்சியின் மதிப்பீடுகளை கண்டுணரவும் இறையாட்சியை நெருங்கி வரவும் எங்களுக்கு அறிவும் ஆர்வமும் திறந்த மனதும் தந்தருளும். இதன் அடிப்படையில எங்களது வாழ்க்கையில் அன்பை ஆதாரமாக கொண்டு எங்களது வழிபாடுகளையும் சமுதாயங்களையும் சடங்குகளையும் அமைத்துக் கொண்டு அதனால் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய திராணிகளை எங்களுக்கு தாரும் உது தூய ஆவின் வல்லமையினால். ஆமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனரோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய்நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. சினம் ஒன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி, யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
மிகுதியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.